அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடைபெற்று சென்று கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று இரவு பிறக்க இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சில தினங்களுக்கு முன்னால்தான் பிறந்ததை போன்று தெரிகிறது அதற்குள்ளால் ஓர் ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு பிறக்க இருக்கின்றது இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் உலகம் அழிவதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் நமக்கு சுட்டி காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அனசிபுணு மாலைக்கரலியல்லாகு அறிவிக்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கிதாபிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது லா சா அத்து ஹத்தா ஜமான் காலங்கள் சுருங்காத வரையிலும் உலகம் அழியாது மறுமை நாள் வராது என்று முகம்மது நபி சல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் அதாவது உலகம் அழிவதற்கு நாள் நெருங்க நெருங்க இந்த உலகத்திலே சில அடையாளங்கள் தோன்றும் அந்த அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் எத்தகாரபுஜமான் காலங்கள் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள் காலங்கள் சுருங்கிவிடும் என்றால் நேரங்களிலே பரக்கத் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுடைய மறைமுகமான அருள் இல்லாமல் போய்விடும் ஒரு மாத காலம் வேலையைத்தான் பார்த்திருப்போம் ஆனால் ஓராண்டு முடிந்துவிடும் அப்போ ஓர் ஆண்டு நாம் செய்த வேலைகளை நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு மாதம் செய்ய வேண்டிய வேலையைத்தான் ஓராண்டு காலமாக நாம் செய்திருப்போம் அப்போ நேரங்களிலே மறைமுகமான இறைவருடைய அருள் இல்லாமல் போய்விடும் இதற்கு விளக்கமாக முகமது நபி சொல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அதாவது சனத்து கஷ்ஷகரி ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்று சென்றுவிடும் விடிந்ததை போன்று இருக்கும் இரவு வந்துவிடும் இரவு வந்ததை போன்று இருக்கும் விடிந்துவிடும் அப்போ ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்று வேகமாக சென்றுவிடும் அதே நேரத்தில் வ கல் ஜும் அத்தி ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று வேகமாக சென்றுவிடும் தக்குனு ஜும் அத்து கல்யோமி ஒரு வாரம் என்பது திங்கட்கிழமை வந்த மாதிரி இருக்கும் மறு திங்கட்கிழமை வந்துடும் இடையில நாள் வந்துச்சா போனதா என்றெல்லாம் நமக்கு தெரியாது அதான் ஒரு தக்கூனுள் ஜும் அத்து கல்யோமி ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று வேகமாக சென்றுவிடும் ஒரு தக்கூனுள் யவுமோ ஒய எக்கூனுள் யவுமோ கஸ் சா அத்தி ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று கழிந்துவிடும் ஒரு தக்கூனு சா அத்து கல்லறுமத்தி பின்னால் ஒரு மணி நேரம் என்பது நெருப்பு பொறியை போன்று சென்றுவிடும் நெருப்பு பொறி எப்படி இருக்கும் வந்தவொடனே லேசாக ஒரு மின்மினி பூச்சியை போன்று மின்மினி விளக்கை போன்று எரிந்து அணைந்துவிடும் விடும் அப்போ ஒரு மணி நேரம் போனதே நமக்கு தெரியாது வேகமாக சென்றுவிடும் வாரங்கள் ஒரு மணி நேரத்தை போன்று வாரங்கள் என்பது ஒரு நாளைப் போன்று ஒரு நாள் என்பது நெருப்பு பொறியைப் போன்று இப்படியாக வேகமாக சென்றுவிடும் அப்படி ஒரு காலம் வந்துவிட்டால் உலகம் அழிவதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்று முகமது நபி சல்லல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்ததை போன்று தெரிகிறது ஆனால் இன்றோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இன்று இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்றது இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது இயேசுவின் பிறப்பை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகிறது கிறிஸ்தவ சமுதாயம்தான் இயேசு என்பவரை கடவுளாக அவர்கள் நம்பி வாழ்கின்றார்கள் அப்போ ஆங்கில புத்தாண்டி என்பது கிறிஸ்தவர்களின் ஒரு மத நம்பிக்கையில் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை எனவேதான் இஸ்லாமியர்கள் இதை கொண்டாடுவது கூடாது என்று மார்க்க அறிகர்கள் சொல்லி காட்டுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் சொன்னதாக அப்துல்லாஹிபடு உமர் அலி அல்லாஹூ அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுது என்ற கிதாபிலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது மன் தப்ப கௌமீன் ஃபஹூ அமீன்கும் ஒரு சமூகத்திற்கு யார் ஒப்பாகி விடுகிறாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராகவே ஆகிவிடுவார் என்று முகமது ரபி சல்லாஹலி வல்லம் சொல்வார்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்துக்களோடு கிறிஸ்தவர்களோடு நட்பு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தவறே கிடையாது அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் நோய் விசாரிக்க செல்லலாம் அவர்கள் வீடுகளில் எதாவது விசேஷம் என்றால் திருமணம் என்றால் அதில் கலந்து கொள்ளலாம் அவர்கள் வீட்டிற்கு விருந்துக்கு ஆனால் அவர்கள் தனக் தரக்கூடிய உணவு பானம் மற்ற உணவுப் பொருட்கள் ஹலாலாக இருக்குமானால் தாராளமாக சாப்பிடலாம் தவறே கிடையாது ஆனால் கொள்கையை நாம் விட்டுக் கொடுப்பது கூடாது அவர்களின் பண்டிகை காலங்களிலே அவர்களின் பண்டிகைகளை நாம் கொண்டாடுவது கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா அகலிவசல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமூகத்தில் ஒருவராகவே ஆகிவிடுவார் என்று நபிசல்லா அலிவசல்லம் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது என்பது கிறிஸ்தவர்களின் பண்டிகை சரி இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்கள நாம் அறிவுபூர்வமாக பார்த்தால் இந்த பண்டிகை என்பது அறிவுக்கு மாற்றமான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது புத்தாண்டு பிறப்பதை கொண்டாடக்கூடியவர்கள் சற்று மாற்றி யோசித்துப் பார்க்க வேண்டும் யோசித்து பார்ப்பார்களையானால் கேட்க வெட்டி இடிப்புகளை கொடுத்து புத்தாடைகளை அணிந்து இந்த விழாவை கொண்டாடவே மாட்டார்கள் ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கழிந்து விட்டது நமக்கு எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் என்று இறைவன் நிர்ணயம் செய்து வைத்திருப்பான் அதிலே ஒரு வருடம் கழிகிறது என்றால் என் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருஷம் போகுது அப்படின்னா அதை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோமா துக்கமாக நாம் நினைப்போமா அதை கவலையாக நாம் எடுத்து எடுத்துக்கொள்வோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் புதிய ஆண்டு தோங்குவதினால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா கிடையாது நம்முடைய வாழ்நாளிலே ஒரு ஆண்டு குறைகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சில பேர் சொல்லுவாங்க மூட நம்பிக்கை இதுவெல்லாம் என்ன சொல்வாங்க தெரியுமா புத்தாண்டு அன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புத்தாடைகள் அணிந்து இடிப்புகளை சாப்பிட்டு பிறருக்கும் இடிப்புகளை நாம் கொடுத்து வாழ்ந்தால் புத்தாண்டு அன்று அந்த ஆண்டு முழுக்க நாம் சந்தோஷமாகத்தான் இருப்போம் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம் என்று சிலர் சொல்கிறார்கள் இது உச்சகட்டமான மூட நம்பிக்கை அப்போ புத்தாண்டை கொண்டாடுறவங்களெலாம் வருடம் முழுக்க சந்தோஷமாக இருக்கணுமே அப்படி எல்லோரும் இருக்கிறாங்களா எண்ணி பார்க்க வேண்டும் முஸ்லீம்களில் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி வரைக்கும் சுபூக்கு வந்திருக்க மாட்டாங்க ஃபஜ்ரு தொலகைக்கு நாளைக்கு வேணால் பாருங்கள் சில மகளாக்களில் சில ஊர்களில் ஃபஜ்ரு தொலகைக்குன்னு ஒரு கூட்டம் வரும் ஏன்னா புத்தாண்டா புத்தாண்டு அன்றைக்கு அன்று ஃபஜ்ரு தொழுது விட்டால் மற்ற நாட்களில் தொழுகவே வேண்டாம் ஏன்னா புத்தாண்டு அன்று ஃபஜ்ரு தொழுது விட்டால் ஆண்டு முழுக்க தனது நன்மை கிடைத்துவிடும் என்று அவர்கள் தவறாக எண்ணி வைத்திருக்கிறார்கள் சில ஊர்களில் பார்த்தா ஒரு ரூபா நாணயம் கொடுப்பார்கள் சில பெரியார்கள் என்ற பெயரிலே வேடம் போட்டு அடையக்கூடியவர்கள் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாயை பெறுவதற்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு ரூபாயை வாங்கி வீட்டில் பீரோவில் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பறக்கத்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த ஒருவாயை பெறுவதற்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அதையும் நாம் பார்த்து வருகின்றோம் அதுவெல்லாம் மூட நம்பிக்கைகள் இந்த புத்தாண்டு அன்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரவு நாம் பார்த்தோம் அப்படின்ற அல்லாவுக்கு பாதுகாக்க வேண்டும் எல்லா சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் புது புது குடிமகன்கள் உருவாகுவார்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புத்தாண்டை வரவேற்பதற்காக மதுபானங்களை அறிந்துவிட்டு மாதுகளோடு உல்லாசமாக காமக்களியாட்டத்தில் ஈடுபடுவார்கள் அதற்கென்று ஏற்பாடுகளெல்லாம் செய்துவிட்டார்கள் அளவுக்கு மீறி சென்று விடக்கூடாது என்று கூட அரசாங்கம் அறிவுரை சொல்கிறது ஒரே இடத்தில் அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒன்றாக கைபிடித்து கொண்டு உடலோடு உடலாக உரசி கொண்டு காம களியாட்டங்களிலே ஈடுபட்டு இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்நிய பெண்களை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து கொண்டு வேகமாக அந்த வண்டியை ஓட்டுகின்றார்கள் இந்த இரவு பாருங்க விபத்துக்கள் ஏராளமான விபத்துக்கள் ஏற்படுகிற கைகால்கள் முடிவுகள் ஏற்படுகிறது விலை மதிக்க முடியாத அந்த உயிர்கள் எல்லாம் பழியாக்கப்படுகிறது இப்படி ஒரு புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டுமா அதை நாம் வரவேற்க வேண்டுமா எல்லா சமுதாய மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை படைத்த இறைவன் நமக்கென்று நிர்ணயம் செய்த ஒரு ஆண்டு கழிகிறதே என்று நாம் எண்ணி கவலைப்பட வேண்டும் சென்ற காலம் சென்ற காலமாக இருக்கட்டும் இனிமேலாவது நான் திருந்தி வாழ்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக இத்தனை வருஷம் குடிக்காமல் நம்ம போயிட்டோமே இத்தனை வருஷம் காம கலியாட்டத்தில் ஈடுபடாமல் போயிட்டோமே இன்றைக்காவது நம்ம ஈடுபடுவோம் மதுபானத்தை குடிப்போம் வண்டியை வேகமாக நம்ம ஓட்டுவோம் அப்படின்னா அது முட்டாள்தனமான செயல் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த புத்தாண்டை